அර කृஷष්ण ඕම් නமෝ වහවතේ වාසු දේවාය ஓ මज්‍යාන තිමරන්දශය ගञානංචන ශලාකಯ ශක්್රุන්මලි தம்್ියන ැස්මශ්‍රී ගुරුවේ නමக. नम ॐ विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूदले श्रीमदे जयपथक स्वामि नितिनामिने नम आचार्य पदाय निताय कृपाप्रदायिने गौरकदा दामदाय नगरग्रमतारिणे नम ॐ विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूदले श्रीमदे भक्तिवेदान्तस्वामि नितिनामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणे प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्यता देशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु प्रभुनित्यानन्द श्री अद्वैतकदातार சிவாசாதி கௌர பக்திருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் பதம் இருபது அதே தனுருத்யம்ய பாண்டவக ததா வாக்கியம் இதமாக மகிபதே ட்ரான்ஸ்லேஷன் மன்னனே அந்த நேரத்தில் ஹனுமான் கொடியை உடைய தேரில் அமர்ந்திருந்த பாண்டு மகன் அர்ஜுனன் திருதராஷ்டரின் மகன்களை நோக்கி அம்பைய தயாராக வில்லை ஏந்தி ரிஷிகேஷனான ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி பின்வருமாறு கூறினார் பர்போட் பை ஷீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் போர் தொடங்க போவதாக இருந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் போர்க்களத்தில் வழி பெற்று எதிர்பாராத விதமாக நன்முறையில் அணிவகுக்கப்பட்ட பாண்டவரது படைபலத்தை கண்டு ஏறக்குறைய உள்ளம் குன்றிவிட்டனர் திருதராஷ்டரின் மக்கள் என்பது மேற்கண்ட உரையில் இருந்தும் தெளிவாகிறது அர்ஜுனனின் கொடியில் ஹனுமான் சின்னம் வெற்றியின் மற்றொரு அறிகுறி ஏனெனில் ராம ராவண யுத்தத்தில் ஹனுமான் ராமர் தரப்பில் ஒத்துழைத்தார் அதில் ஸ்ரீராமரே ராமரே வெற்றியடைந்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் ராமரே ராமர் இருக்கும் இடமே அவரது நிரந்தர சேவகனான ஹனுமானும் நித்திய நாயகியான சீதை திருமகளும் நிலைக்குமிடம் எனவே எதிரிகளைக் கண்டு அச்சமுற அர்ஜுனனுக்கு காரணமே இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக புலன்களின் வேந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமே அர்ஜுனனை வழிநடத்த ரதத்தில் அமர்ந்திருந்தார் இந்த விதமாக போரை இயக்க தேவையான நற்கலன்களெல்லாம் அர்ஜுனனிடம் அமைந்திருந்தன பகவானால் தனது நித்திய பக்தனுக்காக அமைத்து கொடுக்கப்படும் இது போன்ற மங்களமான சூழ்நிலைகளிலேயே உறுதியான வெற்றியின் அறிகுறிகள் உள்ளன தட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹரே கிருஷ்ணா இந்த வேர்ஸில் ஆஹ் சில பிரபுபாதா என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பார்க்கலாம் அர்ஜுனனுடைய தேர்ல ஹனுமான் கொடி இருந்தது அது பாண்டவர்களுக்கு ஒரு வெற்றியின் சின்னமாக இருந்தது அந்த கொடி தேரில் இருந்ததை பார்க்குறப்போ தேரின் மேலே ஆக்ரோஷமாக ஹனுமான் உயிரோடு அமர்ந்திருக்கிறது மாதிரி எதிரிகளுக்கு பயத்தை கொடுத்தது பீமனோட விருப்பப்படி பீமனோட வேண்டுதல் படி ஹனுமான் வந்து கொடியில் நுழைஞ்சிருந்தார் ஒவ்வொரு மகாரதர்களுக்குமே ஒவ்வொரு கொடி இருந்தது அர்ஜுனன் ஹனுமான் கொடியை வச்சிருந்தாரு ஹனுமான் உயிரோடு ஆக்ரோஷமாக தேரின் மேலே அமர்ந்திருக்கிறது மாதிரி கௌரவர்களுக்கு அது மிகுந்த பயத்தை கொடுத்தது வனவாச டைம்ல அர்ஜுனன் சொர்க்கலோகம் போய் இந்திரன்கிட்ட அஷ்ட சித்திகளையும் திவ்ய அஸ்திரங்களையும் வாங்கிட்டு வராரு சொர்க்கலோகத்தில் மயனை சந்திக்கிறாரு அர்ஜுனன் அந்த மயனே இந்திரபிரஸ்த நகரை நிர்மாணித்து கொடுத்தவர் வனவாச டைமில் பீமன் இமாலயத்தில் பத்ரகாசிரம நோக்கி மேலே போகிறப்போ வாயு பகவானோட புத்திரனான ஹனுமானை சந்திக்கிறாரு ஹனுமானை சந்திக்கிறப்போ ஹனுமான் அது தெரியாமல் தான் மிகுந்த பலசாலி அப்படிங்கிறதுனால அது ஒரு சாதாரண வானரம் அப்படின்னு நினச்சி அதோட வாழை பிடிச்சு சாதாரணமாக இழுக்கிறாரு பீமன் ஆனால் பீமனால் அந்த வானரத்தோட வாழை கூட அசைக்க முடியல அதை பார்த்து பீமன் மிகுந்த திகைப்படைகிறாரு அதுக்கப்புறந்தான் ஹனுமான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போரில் ஹனுமான் தங்களுடைய சைடில் இருக்கணும் அப்படின்னு ஹனுமான் கிட்ட பீமன் வேண்டிக்கிறாரு ஹனுமானும் அதுக்கு சம்மதிக்கிறாரு இதுவும் பாண்டவர்களுடைய வெற்றியின் ஒரு அறிகுறி பீமனும் ஹனுமானும் வாயு புத்திரர்கள் அதனால் பீமன் தன் சகோதரனான ஹனுமானுடைய ஆசீர்வாதத்தை வேண்டுகிறாரு அடுத்தது ராம ராவண யுத்தத்தில் ராமர் பக்கம் ஹனுமான் இருந்ததால் வெற்றி ராமருக்கே கிடச்சிது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டிய பீமன் மகாபாரத யுத்தத்திலும் தங்களுடைய பக்கம் ஹனுமான் இருந்து தங்களுக்கு ஜெயத்தை வாங்கி தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு ஹனுமானும் சரின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பாண்டவர்கள் பக்கம் இருந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறதுனால பகவானுடைய நாயகியான தேவியும் தேவியும்காலக்ஷ்மியும் பாண்டவர்கள் பக்கம்தான் அப்படிங்கிறது தான் ஸ்ரீல பிரபுபாதா இந்த வேர்ஸில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எனவே பக்தனான ஹனுமானும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மகாலக்ஷ்மியும் எல்லாமே பாண்டவர்கள் சைடில் இருக்கிறதுனால எதிரிகளை கண்டு அர்ஜுனன் பயப்படுறதுக்கு காரணமே இல்லை அப்படிங்கிறத பகவான் இந்த பாண்டவர்கள் சைட்லேயே இருக்கிறதுனால வெற்றி அவங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது தான் பிரபுபா பிரபுபாதா இந்த வேர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்